கேரளாவில் பறவை காய்ச்சல் நோய் எதிரொலியால் 2000 பாத்துகள் பலியானதை அடுத்து 20,000-க்கும் மேற்பட்ட பாத்துகள் மற்றும் பறவைகளை அழிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இது குறித்த முழு விவரம். தனலட்சுமி, பார்த்தனா கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள ஹரிபாட், வாசுதனம், பாடசக்கரம் ஆகிய பகுதிகளில் வளர்க்கப்பட்டு வந்த வாத்துகள் பார்த்தனா கடந்த 2-3 நாட்களாக பார்த்தனா உயிரிழந்தன. சுமார் 2000 வாத்துக்கள் உயிரிழந்தன. இதனை எடுத்து பார்த்தனா உயிரிழந்த வாத்துக்களின் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அவை வந்து போபாலில் உள்ள ஆய்வக மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த ஆய்வக மைய முடிவில் பார்த்தோம்னா இந்த உயிரிழந்த வாத்துக்கள் அனைத்துமே பார்த்தோம்னா பறவை காய்ச்சல் நோயினால் உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனை எடுத்து பார்த்தோம்னா ஆலப்புழா மாவட்ட ஆட்சியர் தலைமையில ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல பார்த்தோம்னா ஹரிபாட் மற்றும் அதனை சுற்றி உள்ள 1 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு வளர்க்கப்பட்டு வரும் கோழிகள், வாத்துக்கள் மற்றும் பறவைகளை அழிக்க முடிவு செய்ய பட்டுள்ளது. மேலும் பார்த்தோம்னா பறவை காய்ச்சல் நோய் பாதிக்கப்பட்ட மற்ற இடங்களில் பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பறவைகளை கொண்டு செல்வதும் கொண்டு வருவதும், அதாவது பார்த்தோம்னா கோழி வாத்துகளை கொண்டு வருவதற்கும் கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது பார்த்தோம்னா அந்த பகுதியில் வளர்க்கப்பட்டு வந்த 20,000-க்கு மேற்பட்ட வாத்துகள் மற்றும் கோழிகளை வந்து அழிக்கும் பணியில வந்து சுகாதாரத்துறை மற்றும் கால்நடைத்துறையினர் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் பார்த்தோம்னா இந்த பலியான வாத்துகள் மற்றும் கோழியின் உரிமையாளர்களுக்கு அதற்கான இழப்பீடு தொகையும் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. தனலட்சுமி. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.